അസ്സലാമു അലൈക്കും വറഹ്മത്തുള്ളാഹി വബറകാതുഹു. ജീവകാരുണ്യം. അബ്ദുല്ലാഹി ഇബ്നു ഉമർ റളിയല്ലാഹു അൻഹുമ അവർകൾ പ്രാണിയൻ മുഖത്തിൽ അടയാളമിടുവതായി വെറുത്താർകൾ. മേലും അവർ പ്രാണികളെ അടിപ്പതർക്ക് നബികൾ നായകം സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം അവർ തടൈ വിധിത്താർകൾ എന്നും കൂറിനാർകൾ. இந்த செய்தி சஹீஹுல் புகாரி என்ற நூலிலே 5541 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. கால்நடைகளை பிராணிகளை அடையாளம் கண்டுகொள்வதற்காக வேண்டி அவற்றின் முகத்திலே அடையாளம் இடுவதை இஸ்லாமிய மார்க்கம் தடை செய்திருக்கின்றது. ஜீவகாரூணியம் என்பது ஜீவராசிகளிடத்திலே பரிவு கொள்ளுதல், இரக்கம் காட்டுதல் என்று பொருள் கொள்ளப்படுகின்றது. விலங்குகளையோ பறவைகளையோ தேவையற்ற வகையிலே வதைப்பதையும் துன்புறுத்தி தொல்லை கொடுப்பதையும் அவற்றின் சக்திக்கு மீறி வேலை வாங்குவதையும் இஸ்லாமிய மார்க்கம் கடுமையாக கண்டித்திருக்கின்றது. எல்லா ஜீவராசிகளிடத்திலேயும் இஸ்லாம் அன்பு காட்ட சொல்கின்றது. பூமியில் உள்ளவை மீது அன்பு காட்டுங்கள் என்பதாகவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அறிவுறுத்தியிருக்கின்றார்கள். அன்றைய காலத்திலே அரபு நாட்டு மக்களிடத்திலே காணப்பட்ட ஜீவகாருண்யத்திற்கு எதிரான அனைத்து செயல்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வன்மையாக கண்டித்தார்கள், தடுத்தார்கள். அன்றைய காலகட்டத்திலே அரபியர்கள் அம்பு எரிந்து பழகுவதற்கு உயிரினங்களையே இலக்காக கொண்டனர். இந்த செயலை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்ததுடன் அவ்வாறு செய்பவர்களை சபிக்கவும் செய்தார்கள். ஸஹீஹுல் புகாரி என்ற நூலிலே 5515 என்ற எண்ணிலே இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. விருந்தாளிகள் வந்தால் முழு ஒட்டகத்தையும் அறுக்க முடியாது, குறைந்த அளவு மாமிசமும் வாங்க முடியாது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே சிலர்கள் உயிரோடு இருக்கக்கூடிய ஒட்டகத்திலே ஒரு துண்டு இறைச்சியை வெட்டி எடுத்து சமைத்து வந்தவர்களுக்கு விருந்தளிப்பார்கள். வெட்டப்பட்ட இடத்திலே மருந்து தடவி கட்டு போட்டு விடுவார்கள். அந்த ஒட்டகம் வலியையும் வேதனையும் தாங்கி கொண்டு கண்ணீர் சிந்துகின்ற இந்த செயலை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வன்மையாக கண்டித்ததோடு, இவ்வாறு பெறப்பட்ட மாமிசத்தை சாப்பிடுவது ஹராம், விலக்கப்பட்டது என்று அதை தடை செய்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் தோழர்களில் ஒருவர் ஒரு குருவியை அதனுடைய தாய் குருவியிடத்தில் இருந்து பிடித்து கொண்டு வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சபையிலே அமர்ந்திருக்கின்றார். அந்த குஞ்சி தாய் பறவை தன்னை தேடி அலைவதை அறிந்து கொண்டு அந்த தோழரிடத்திலே ஒரு விதமான பதட்டத்தோடு காணப்பட்டது. அந்த குஞ்சினுடைய தாய் பறவை அவரை சுற்றி சுற்றி வட்டமடித்து வந்தது. இதை சிறிதும் பொருட்படுத்தாத அந்த தோழர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையிலேயே அமர்ந்திருக்கின்றார். இதை அறிந்து கொண்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்கள் கையிலுள்ள குஞ்சை அந்த குஞ்சினுடைய தாய் பறவையின் பக்கம் கொடுத்து விடுங்கள் என்று சொல்லுகின்றார்கள். அந்த தாய் பறவையினுடைய ஏக்கத்தை நீங்கள் அறிந்து கொள்ள மாட்டீர்களா? நீங்கள் விளையாட அந்த குஞ்சுதான் கிடைத்ததா என்று அந்த தோழரை கடிந்து கொண்ட செய்திகளையும் நபிமொழி தொகுப்புகள் தெளிவுபடுத்தி காட்டுகின்றது. இப்படியெல்லாம் உலகத்திற்கு ஜீவகாருண்யத்தை கற்றுக் கொடுத்த இஸ்லாமிய மார்க்கம் தற்போது அன்னாசி பழத்திலே வெடிமருந்து கொடுக்கப்பட்டு ஒரு கர்ப்பிணி யானை துடியாக துடித்து
இறந்த செய்திகளை எல்லாம் நாம் செய்தித்தாள்கள் மூலமாகவும் செய்தி ஊடகங்கள் வாயிலாகவும் பார்க்கின்ற போது ஜீவகாரூணியம் இப்போது இல்லையோ என்று சிந்திக்க தூண்டுகின்றது. எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா ஜீவகாரூணியத்தை பேணக்கூடிய மக்களாக நம் அனைவர்களையும் ஆக்கி வைப்பானாக.